வணக்கம், வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். செப்டம்பர் மாத ராசி பலனை டீட்டெயில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நல்ல மனமார்ந்த நன்றியை நான் சொல்லிக்கிறேன். லைஃப் ஹாரோஸ்கோப் சேனல் எங்களுக்கு நிறைய மெயில்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பார்த்துட்டே இருக்கோம். ஸோ லைஃப் ஹாரோஸ்கோப் சேனலில் அஸ்ட்ராலஜி ரிலேட்டடாக, அஸ்ட்ராலஜி நட்சத்திர பலன், அதில் வந்து ராசி பலன், ப்ளஸ் வந்து மாத பலன், வருஷ பலன், டிரான்சிட்ஸ், நியூமரலஜி, நியூபார்ன் பேபிக்குண்டான நியூமரலஜி நேம் செலெக்ஷன், அப்புறம் வந்து பெரியவங்களுக்குண்டான நேம், கம்பெனி நேம்ஸ், வாஸ்து, ஸோ வாஸ்து ஃபார் ஃப்ளாட்ஸு, வாஸ்து ஃபார் பிளாட்ஸு, இண்டிவிஜுவல் வில்லா, எல்லாத்துக்குமே ஒரு பெரிய சர்வீஸாக நிறைய வகையில் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி கொடுத்துருக்கீங்க. நிறைய மெயில் வந்திருக்கு அண்ட் மெசேஜும் வந்திருக்கு. தேங்க்ஸ் ஃபார் தட். லைஃப் ஹாரோஸ்கோப் சேனலை என்னுடைய ரெக்வஸ்ட்டாக சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச இந்த அனுபவம் நிறைய பேருக்கு போய் சேரட்டும். ஏன்னா ஏதாவது வகையில் அது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பார்க்குறவங்க எல்லோரும் மந்த்லி பிளான் பண்ண நல்லாயிருக்கு, அட்வான்ஸாக போகிறதுனால வி நோ வாட் இஸ் வாட், டிரான்சிட்ஸ்லாம் எக்ஸலண்ட்டாக அதை வந்து கனெக்ட் பண்ணுறீங்க, இதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கிறதுனால அது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். இந்த செப்டம்பர் மாத ராசி பலன் பார்க்கும்பொழுது நட்சத்திர பலன்களில் 24 நட்சத்திரங்கள் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு எப்படியும் அட்வான்ஸாக செப்டம்பர்னால் ஆகஸ்ட் 15th உங்களுக்கு வந்து இந்த ராசி பலன் அப்லோட் ஆகிடும். அடுத்த வீக்கே உங்களுக்கு பேலன்ஸ் 3 ஸ்டார்ஸ் இருக்குது பெண்டிங், அதுவும் வந்து அப்லோட் ஆகிடும். ஸோ கம்ப்ளீட்டாக 27 நட்சத்திரம் முடிஞ்சிடும் இன்னும் ஒரு வாரத்தில். அண்டு லைஃப் ஹாரோஸ்கோப் சேனலில் தொடர்ந்து ஹாரோஸ்கோப் எடுத்து அந்த சர்வீஸ் எடுத்து நிறைய பேர் ரொம்ப சாட்டிஸ்ஃபைட், ஒரு கிளியர் டேட்டா கிடச்சிருக்கு, ஒரு டீட்டெயில் ஹாரோஸ்கோப் கிடச்சிருக்கு, தசாபுக்தியை கரெக்டாக செக் பண்ண முடியுது. லேர்ன் ஆஸ்ட்ரோ படிக்கிறதுனால அந்த லேர்ன் ஆஸ்ட்ரோவில் வந்து பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், படித்தவங்க எல்லாருக்கும் அதை அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு பேர்த் சார்ட்டை கம்பேர் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கு. ஸ்டார் ப்ரிடிக்ஷனை பார்க்கும்போது அந்த பேர்த் சார்ட்டோட தசாப்தி கால்குலேஷன்லாம் எக்ஸலண்ட்டாக டே டு டேட் கரெக்டாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நிறைய கொடுத்ததுனால யாரெல்லாம் ஹாரோஸ்கோப் தேவை நினைக்கிறீங்களோ நீங்களும் ஹாரோஸ்கோப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரெஃபர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். இப்போ செப்டம்பர் மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்ப்போம். ரிஷபராசி, ரிஷபராசியில் நிறைய பேருக்கு தொடர்ந்து நல்ல பலன் தான் சொல்லிகிட்ருக்கிறேன். ஏன் நல்ல பலன் நிறைய சொல்கிறேன் அப்படின்னு நான் விளக்கம் கொடுத்துட்றேன். ரிஷபத்துக்கு மெயின் பிளானட் வந்து சனி தான், நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. ரிஷப ராசி ரிஷப லக்னத்தை சேர்ந்திருந்தால் முக்கியமான கிரகம் வந்து சனி தான். சனி சேஃபாக இருக்காருன்னு சொன்னோம்னா அந்த ஜாதகத்தில் சனி 8 மறையாமல், 3 மறையாமல், 6 வந்து உச்சம் தான் இருந்தாலும் அது 6 இடம் இல்லையா, ட்ரபுளும் கொடுக்கும். 12 நீச்ச வீடு, இந்த இடத்துல இல்லாமல் சனி வேறு எங்கேயாவது இன்னும் சொல்லப்போனால் ஆட்சியில் இருக்கார், இல்லை நட்பு வீடு புதன் வீடு சுக்கர வீட்டில் இருந்துட்டாருன்னா சேஃப்னு அர்த்தம். நீங்கள் நான் அதனால தான் சனி வந்து மகரமுலையும் கும்பமுலையும் அந்த டிரான்சிட் நடக்கிறதுனால ரிஷபம்க்கு வந்து ரொம்ப நல்ல நேரம்னு சொல்லிகிட்டே இருக்கேன். ஏன்னா உங்களுக்கு இடையூறு ஃபஸ்ட்டு கிடையாது கரியரில், உங்கள் விதியில், உங்கள் வாழ்க்கையில். ஸோ நீங்கள் செக் பண்ணது ஒரே விஷயந்தான், நீங்கள் ரிஷப லக்னமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சனி எங்கேயாவது மறைவு ஸ்தானத்தில், ஏன்னா அது விதிக்கிறக்கும் மறையக்கூடாது, அப்படி மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் தான் தடங்கள் நிறைய பண்ணும், அதர்வைஸ் தடங்கள் பண்ணாது. அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ராகு கேது சப்ஜெக்ட் ராகு கேது தோஷம் இருக்கான்னு பார்த்துங்க. மெயினாக ரிஷபத்தில் பிறக்கிறவங்களுக்கு ராகு திசை அந்த 20 அந்த ரேஞ்செலாம் ராகு திசையை சந்திக்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. பட் லக்கிலி இப்போ உங்களுக்கு ராகு கேது டிரான்சிட்லாம் அன்ஃபேவரபுளாக இல்லை. ஸோ ரிஷபம்க்கு குரு 11 சனி வந்து உங்களுக்கு மகரமில், இப்போ 9 வக்ரம், ராகு கேது 12 and 6 ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு கிளியராக இருக்குது. அதனால தான் நான் நிறைய நல்ல பலன்களாக சொல்லிகிட்ருக்கிறேன். அதையும் தாண்டி சில பேருக்கு வந்து சரியாக நடக்கலை, வேலை விஷயத்தில் பிரச்சனை இருக்குது, கடன் பிரச்சனை இருக்குது, உடல் நோயில் பிரச்சனை இருக்குது, குடும்ப பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. பிரச்சனை இருக்குது தனிப்பட்ட ஜாதகத்தில் உள்ள தசா புத்திகள் சரியாக இல்லாத பட்சத்தில் ராகு தசையோ சனி தசையோ ராகு புத்தியோ சனி புத்தியோ கேது புத்தியோ செவ்வாய் தோஷமோ இருந்தால் அது நடக்கலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். அதை நீங்கள் செல்ஃபாக செக் பண்ண தான் தெரியும். இப்போ ரிஷபத்துக்கு ஒரு பொது பலனாக நம்ம வந்து கரியர் ஆஸ்பெக்டில் கண்டினியூர் ஜாப், பெரிய மாற்றம் எதுக்கும் போக வேண்டாம், பெருசாக வேலை தேடி அலைய வேண்டாம், நல்லா போயிட்டுருக்கு, சூப்பராக இருக்குது, கரெக்டாக இருக்குது, ஐ எம் ஓகே, ஐ எம் சாட்டிஸ்ஃபைட், இப்போ தான் ரீசெண்டாக மாறினேன், எனக்கு பரவாயில்லையா தெரியுது அப்படின்னா அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா சனி வக்ரம் அடைஞ்சிருக்கு, மகரமில் இருக்குது, டிரான்சிட் கிடையாது, குரு 11 இருக்கார், ஆல்ரெடி டிரான்சிட் ஆகிடுச்சு. ஸோ டிரான்சிட் ஆன பிறகு வக்ரம் அடைஞ்ச பிறகு யாருக்காவது வேலை இன்னும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா அதை ட்ரை பண்ணுங்கள். பட் செட் ஆகிட்டீங்க, இந்த லாஸ்ட் ஏப்ரல்லையே செட் ஆகிட்டீங்க, லாஸ்ட் மேலேயே செட் ஆகிட்டீங்க, லாஸ்ட் ஜூன்லேயே எல்லாம் செட் ஆகிடுச்சுன்னா கண்டினியூ பண்ணுங்கள். பிஸ்னஸ் பண்ணுறவங்க, சர்வீஸில் உள்ளவங்க, பொலிட்டீஷியன்ஸ், டாக்டர்ஸ், அதர் சர்வீசஸ் அதர் கன்சல்டன்சி எதுவாக இருந்தாலும் இந்த மாதம், அதாவது நான் சொல்கிறது செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்துக்கு தொழில் ரீதியாக தொய்வுகள் இல்லை, டல்னஸ் கிடையாது. ஆஸ் இட் இஸ் நல்லா போகும், பிஸ்னஸ் நல்லாயிருக்கும், மார்க்கெட் நல்லாயிருக்கும், சேல்ஸ் நல்லாயிருக்கும், நல்ல கலெக்ஷன் இருக்கும், நல்ல இன்கம் இருக்கும், சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். புதன் உச்சம் 10th வரைக்கும் புதன் உச்சம், அப்புறம் வக்ரம் அடைகிறார். வக்ரம் அடைஞ்சாலும் உங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை. ரிஷபராசி ரிஷப லக்னத்துக்கு 5 புதன், 5th இடம் உங்களுடைய பூர்வ ஜென்ம புண்ணியம், 5th இடம் உங்களுடைய குழந்தைகளை பற்றி, 5th இடம் உங்களுடைய இன்டெலிஜென்ஸ்,
உங்களோட ஆர்ட்ஸ், என்டர்டெயின்மெண்ட், உங்களோட இன்டெலிஜென்ஸ், உங்களுடைய டீப் தாட்ஸ், ஆழ்மன எண்ணங்கள்லாம் வெளியில் கொண்டு வந்துருவீங்க. ஸோ புதன் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு பிளான், ஒரு ஒரு பிஃபோர் ஒரு 2 மாதம் முன்னாடி 3 மாதம் முன்னாடி சில பிளான்லாம் பண்ணி நடக்காமல் அது அப்படியே ரொம்ப ஸ்லோவாக ட்ராக் ஆகி ரொம்ப டவுனாக அப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த உச்சமடைகிற புதன், வக்ரமடைகிற புதன் அதெல்லாம் வெளியில் கொண்டு வந்துடும், ரிசல்ட்டை காமிக்கும், ரிசல்ட்டை ப்ரூவ் பண்ணும். அதுக்கு புதன் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ கரியர் ஆஸ்பெக்டில், கரியர் பாயிண்டில் பார்க்கும்போது ஒரு கண்டினியூஷன் அப்படியே ரீடைன் பண்ணுங்கள், அப்படியே கண்டினியூ பண்ணுறது பெஸ்ட்டு செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும். மேரேஜ் பலன்கள் பார்க்குறவங்களுக்கு இந்த மாதம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது செப்டம்பரில். அதுலேயும் ஆவணி மாதத்துக்குள்ளே கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணமா பண்ணுங்கள். மேரேஜ் டேட்டு, இல்லை என்கேஜ்மெண்ட், பொண்ணு பார்க்கணும், பையன் பார்க்கணும், பேசி முடிக்கணும். லவ் அஃபேர்ஸில் இருக்கும், வீட்டில் சொல்லாமல் சொல்லிவிடுங்க. எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருக்குது. லவ் அஃபேர்ஸில் உள்ளவங்களுக்குலாம் இந்த மாதம் எப்படி இருக்கும், சூப்பராக இருக்குது. நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, நிறைய நேரம் பார்ப்பீங்க, பேசுவீங்க, பழகுவீங்க, நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ஒரு டைம் ஃப்ரேம் போயிருக்கு செப்டம்பரில். சுக்கிரன் வேறு உங்களுக்கு நாளில் இருக்காரு, பரிசு பொருட்கள்லாம் நிறைய கிடைக்கலாம். உங்கள் பார்ட்னர் உங்களுக்கு கிஃப்ட் பண்ணலாம், இல்லை வேறு யாராவது கூட உங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கலாம். ஃப்ரீ கிஃப்ட், செல் வாங்கி கொடுக்குறாங்க, மொபைல் வாங்கி கொடுக்குறாங்க, ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறாங்க, நகைகள் வாங்கி தராங்க, இந்த மாதிரி ஏதோ ஒன்று வாங்கி கொடுக்கறதுலாம் நிறைய வாய்ப்பு இருக்குது. நிறைய பேருக்கு வாகனம் வாங்குகிற வசதிகள் வரலாம். ஏன்னா நாளில் சுக்கிரன், நாளில் சூரியன் இருக்குது. வெஹிக்கிள் சேஞ்ச், வாகனம் வாங்குறது, பழைய வாகனத்தை புதுப்பிக்கிறது, வீடை ரெனிவேட் பண்ணுறது, வீடை பெயிண்ட் அடிக்கிறோம், ரெனிவேட் பண்ணுறோம், நவராத்திரி வருது, நம்ம வீடை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. குறைஞ்சபட்சம் வீடை வந்து ரொம்ப அலங்காரம் பண்ணுவாங்க, வீட்டுக்கு தேவையான ஒரு பொருள் சேரப்போகுதுன்னு அர்த்தம். குடும்ப வாழ்க்கை ஓரளவுக்கு நிம்மதியாக சந்தோஷமாக பெரிய பிரச்சனை இல்லாமல் போகுது. ஏன்னா செவ்வாய் ஃபஸ்ட் ஹவுஸில், ஸோ ஃபேமிலி பாண்டிங்லாம் குடும்பத்தோடு இணைந்து ஒருங்கிணைந்து அழகாக வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஒரு சூழல்னு சொல்கிறோம். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் செவ்வாய் ராகுவோட இருக்கும்போது சில டிஸ்டர்பன்ஸ் இருந்தது, இப்போ அதுவும் இல்லை. குரு 11 க்ளீனாக இருக்குது. ஃபேமிலி லைஃப் அப்படிங்கிறது தோஷம் இல்லாத ஜாதகமாக இருந்தால் ரொம்ப நல்லாவே போகும், நல்லாவே நல்லா அன்பு அன்யோன்யம் எல்லாம் கலந்து போகும். சகோதரர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மாதம், யாராவது சகோதரர்லாம் உங்களை ஹெல்ப் கேட்டாங்கன்னா அதுக்கு நீங்கள் பண்ணுவீங்க, அந்த மாதிரி ஒரு நல்ல மாதம். மூத்தவர்கள், இளையவர்கள், யாராக இருந்தாலும் சரி, நல்ல மாதம். மாணவர்களுக்கு சூப்பர் மாதம். சனி வக்ரமாக இருக்கிறதுனாலையும் புதன் வக்ரம் அடையிறதுனாலையும் 5ல் புதனும் 4ல் சுக்கரனும் இருக்கிறதுனால நல்ல மாதம் மாணவர்களுக்கு. எக்ஸலண்ட் பிளான் லைஃப்பில், இதான் கோல், இதான் எய்ம், இதான் படிக்க போகிறோம், இதான் ஃப்யூச்சரில் பண்ண போகிறோம், அதை அப்படியே செஞ்சிடலாம். நல்ல மாதம். ஹெல்த் ஆஸ்பெக்டில் பார்த்தோம்னா இந்த மாதம் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. லாஸ்ட் மந்த் ஏதாவது ரொம்ப வருத்தப்பட்டு உடலில் வந்து தொந்தரவுகள், நிறைய பேருக்கு கழுத்து வலி வந்ததுன்னு சொன்னாங்க. நான் ரிஷபத்துக்கு செவ்வாய் வந்து பன்னெண்டில் இருக்கும்போது கழுத்து வலி, தலைவலி, ஷோல்டர் பெயின் இதெல்லாம் கொஞ்சம் சில பேர் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. கோல்டு, ஃப்ளூ, அந்த மாதிரி சில ஹீட்டு இதெல்லாம் இந்த மாதம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. உற்சாகம், எக்ஸசைஸ்லாம் பண்ணுவீங்க, மோட்டிவேட் ஆகுங்க, செல்ஃப் மோட்டிவேஷன், டெய்லி வார்ம் அப் பண்ணுறது எல்லாம் அதெல்லாம் பண்ணுவீங்க. நல்லா பாசிட்டிவாக இருப்பீங்க. காலம்பரை எழுந்திருப்பீங்க, சூரிய நமஸ்காரம் பண்ணுவீங்க, யோகா பண்ணுவீங்க, இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆவீங்க. ஸ்போர்ட்ஸ் என்டர்டெயின்மெண்ட்டில் இந்த மாதம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வரும். ஏதாவது போய் ஸ்போர்ட்ஸ் விளையாடுவீங்க, இல்லை ஸ்போர்ட்ஸ் தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்குவீங்க. இப்போ சில பேர் கிரிக்கெட் ஆசை இருந்தால் பேட் வாங்குவீங்க, சில பேருக்கு அதர் ஆக்டிவிட்டி லைக் பேட்மிண்டன் இருக்குது, வேறு ஏதாவது ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்னால் அதெல்லாம் போய் நீங்கள் வாங்கக்கூடிய நல்ல மாதம் இது. என்டர்டெயின்மெண்ட் ஸ்போர்ட்ஸ் நிறைய சுற்றி பார்ப்பீங்க, பொழுதுபோக்கு, சுற்றுலா, நண்பர்களை மீட் பண்ணுறது, என்டர்டெயின்மெண்ட், ஜாலியாக இருக்கிற மாதிரி ஒரு மாதம் இது. தேவையான பொருட்களை வாங்கிப்பீங்க, நிறைய ட்ரெஸ் வாங்குவீங்க, அதெல்லாம் இந்த மாதம் நல்லா தெரியுது. நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, மணியை, யூ ஸ்பெண்ட் மோர் மணி, நிறைய காசை செலவழிப்பீங்க. குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கவங்களுக்கு அது நல்ல பலனாக இருக்குது. இந்த மாதம் குருபார்வையில் புதன் ஃபஸ்ட் கிளாஸ். சைல்டு பர்த்துக்காக ரொம்ப நாள் முயற்சி பண்ணுறோம், டாக்டரை பார்த்தோம், டேப்லெட் எடுத்தோம், டேட் கொடுத்துருக்காங்க, வி ட்ரை, பட் எங்களுக்கு ரிசல்ட் இல்லை அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இந்த முறை ஏதோ கடவுளே வந்து அருள் புரிஞ்சது மாதிரி புதன் 5ல் குரு பார்வையில் இருக்கிறதுனால பலன் பலிச்சுது, பலன் கிடைச்சிதுன்னு சொல்லி மகிழ்ச்சி அடைகிற அளவுக்கு ஒரு நல்ல மாதமாக தெரியுது. பாசிட்டிவான விஷயந்தான் அதுவும். அதுக்கடுத்தது நம்ம வந்து பார்த்தோம்னா ஹோம் மேக்கர்ஸ், இல்லத்தரசிகளுக்கு மனம் நிம்மதியாக, மனப்பூர்த்தியாக இருக்கிற அளவுக்கு நல்ல மாதம். சீனியர் சிட்டிசன்ஸ்க்கும் எந்த தொந்தரவும் கிடையாது. வாட் எவர் யூ வாண்ட் டு டூ யூ கேன் டூ, என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யலாம், நோ டவுட். ஆரோக்கியத்தில் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஒன்றும் தொந்தரவு கிடையாது, க்ளீனாக இருக்குது. ரிஷபம் செப்டம்பர் மாதம் ஆக்கப்பூர்வமான செயல்களை செய்யவும், நிம்மதியாக, சந்தோஷமாக, ஆரோக்கியமாக ஸ்பெண்ட் பண்ணி நல்லா வாழ்கிறதுக்கும், தேவையானதெல்லாம் வாங்கி அனுபவிக்கிறதுக்கும் உகந்த மாதம். வீடு வாகன வசதிகள்லாம் கூட சேர்த்துக்கலாம், வீடு கூட வாங்கலாம். செவ்வாய் பார்வை நாளில் இருக்குது. நிறைய ரிஷபத்தில் பிறக்கிறவங்களுக்கு இப்போ சனி கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால வக்ரமாக இருக்காது, இதெல்லாம் நல்ல பிளான் ஆக்சுவலி. ஸோ செவ்வாய் பார்வை சுக்கிரன் மேலே, சூரியன் மேலே பதியும் போது உங்களுக்கு வந்து ஒரு சொத்து வாங்கணும்னு நினச்சி ட்ரீம் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க சில பேர், அதெல்லாம் ப்ராப்தமாக அமையிறதுக்கெலாம் செப்டம்பரில் சூப்பர் டைம். ரிஷபம், என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
இப்போ நீங்கள் பார்த்தது செப்டம்பர் மாதத்துடைய ஒரு பொது பலனாக கொடுத்துருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நான் டீட்டெயில் அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். எந்த அளவுக்கு பர்சன்டேஜ் பொருந்ததுன்றதை உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது மட்டும்தான் புரியும். ப்ளஸ் உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது, அந்த தசைக்குண்ட கோல் வந்து உங்கள் லக்னத்துக்கு யோக கிரகமாக, புத்தி குண்டான கிரகம் வந்து உங்கள் லக்னத்துக்கு யோக கிரகமாக, நல்ல பொசிஷனில் இருக்கா, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இருக்குது. இன்னொன்று, ஒரு ஃபேமிலியாக இருக்கிறவங்களுக்கு நான் நிறைய சொல்ல விரும்புகிறது, ஒரு கணவனுக்கு நேரம் கொஞ்சம் சரியாக இல்லை, மனைவியுடைய நேரம் நல்லா இருக்குன்னா அது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும். ஒரு குழந்தைங்களுடைய நேரம் நல்லா இருக்குது, குழந்தைங்களுடைய ஜனனம் அந்த ஜாதகத்தில் வந்து கோள்கள்லாம் நல்லா இருக்குது, நல்ல திசையில் இருக்கிறாங்கன்னு சொன்னால் ஃபேமிலிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். அப்போது உடனே நிறைய பேர் கேட்குறாங்க, குழந்தைங்க ஜாதகம் வந்து அப்பா அம்மாவுக்கு வேலை செய்யுமா, அப்பா அம்மா ஜாதகம் குழந்தைக்கு வேலை செய்யுமா? நான் ஒரு சின்ன கிளாரிட்டி கொடுத்துட்றேன். ஒரு அப்பா வந்து அவர் தான் வந்து பிரெட்வின்னர், ஸோ அவர் தான் சம்பாதிக்கிறார், அப்படி தான் நம்ம வச்சுப்போம். இப்போ வந்து ஆண் பெண் இருவரும் கணவன் மனைவி, ஸோ மேக்ஸிமம் எல்லா வீட்லேயும் ரெண்டு பேரும் ஏர்ன் பண்ணுறாங்க, ரெண்டு பேரும் வேலை செய்கிறாங்க, வீட்டையும் பார்த்துக்கிறாங்க. அவங்களுடைய ஹாரோஸ்கோப் தான் டாமினேட் பண்ணும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன்கம் அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸில். சரி, அப்போ குழந்தைங்க ஜாதகம் வேலை செய்யாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேலை செய்யும். எப்படி வேலை செய்யும்? பொருளாதார முடிவுகள் எடுக்கிறதுல அந்த குழந்தைங்களுடைய ஜாதகம் எப்படி வேலை செய்யுதுன்னா, அவங்களுக்கு நல்ல நேரம் இருக்குது, நல்ல அதிர்ஷ்டமான தசை நடக்குது, அப்போ அவங்களுக்கு சொத்து சேரணுன்ற விதி இருந்ததுன்னா அப்பா மூலமாக சேரும், தாத்தா மூலமாக சேரும், அம்மா மூலமாக சேரும். அப்போ குழந்தைங்களுடைய ஜாதகத்தில் சொத்து சேர்க்குற மாதிரி இருக்குது, நகை வாங்குற மாதிரி. பெண் குழந்தை இருக்குது, ஒரு பெண் குழந்தை இருந்தால் பெரிய பொண்ணாக இருக்கலாம், ஸோ கல்யாண வயசில் கிட்ட நெருங்கிட்டுருக்கலாம். அப்போ அந்த மாதிரி இருக்கிற பொழுது என்ன ஆகும்னா, நிறைய நகைகள் வாங்கி சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த குழந்தைங்களுடைய ஜாதகத்துடைய இன்ஃப்ளூன்ஸ் எப்படி வேலை செய்யுதுன்னா, அவங்களுக்கு நல்ல நேரம் நடக்கும் போது அப்பா அம்மாவுக்கு இன்னும் அதிகமான வருமானத்தை கொடுக்கும். ஒரு சிலருக்கு அப்பா அம்மாவுடைய நேரம் சரியில்லைன்னா கடன் வாங்கி அதை செய்கிற மாதிரி சூழ்நிலை உருவாக்கும். இப்படி தான் ஒருத்தர் கனெக்ட் ஆகிடும். இப்போ ஒன்றில் ஒரு வீட்டில் ஒரு சின்ன பையனுக்கு மட்டும் ஏழ்ரசன் நடக்குது, குழந்தைக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லை, என்ன பண்ணுவீங்க? பேரண்ட்ஸ் போய் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுவீங்க, ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்க. அப்போ உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, உங்கள் எமோஷன் வீக் ஆகும், பணம் செலவழிக்குது. அப்போ ஒரு குழந்தையோட நேரம் பேடாக இருந்ததுன்னா அப்படியே ஃபேமிலியை வந்து டைவெர்ட் பண்ணுது. சப்போஸ் வீட்டில் பெரியவங்களுக்கு யாருக்காவது வந்து ஹெல்த்து சரியாக இல்லை, உடம்பு முடியலன்னா, அப்போ அந்த குழந்தைங்களுக்கும் அது பாதிப்பு தானே. அவங்கள கரெக்ட் டைமுக்கு கமிட்மெண்ட் கொடுத்து வெளியே கொண்டு போக முடியாது, நல்லா பார்த்துக்க முடியாது, வருத்தங்கள், ஒரு மாதிரி சோகம், இதெல்லாம் வந்து ஒருத்தரோட ஹாரோஸ்கோப் இன்னொருத்த கனெக்ட் பண்ணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும், ஒரு குடும்பத்தில் அஞ்சு பேர் இருக்கீங்க அப்படின்னா, அம்மா அப்பா ஹஸ்பண்ட் ஒய்ஃபு குழந்தை, இல்லை இன்னொரு குழந்தை ஆறு பேர், இல்லை ஏழு பேர், யாராக இருந்தாலும் குடும்பம் அப்படின்னு வந்துட்டால் அது ஒரு கூட்டு. ஒரு கிரிக்கெட் டீமில் 11 மெம்பர்ஸ் இருக்கிற மாதிரி தான், ஒரு ஃபேமிலியில் ஆறு பேர், அஞ்சு பேர், இல்லை ஏழு பேர், நான்கு பேர், மூணு, எதுவாக இருந்தாலும் எல்லோரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் தான் டீம் வின்னாக முடியும். அது மாதிரி எல்லாரோட ஜாதகமும் நல்ல நேரத்தில் இருந்தால் தான் அந்த ஃபேமிலி சுபிக்ஷமாக இருக்கும். ஏதாவது ஒரு ஹாரோஸ்கோப்பில் கொஞ்சம் டைம் சரியாக இல்லைன்னா அந்த ஒரு ட்ரபிள் கொஞ்சம் எல்லாருக்கும் பண்ணும், பார்ஷியலாக ஸ்ப்ரெட் ஆகும். இது அப்படி தான் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்காக நான் சொல்கிறேன், நிறைய பேர் கேட்டதுனால விளக்கம் கொடுத்துட்டேன். அண்ட் ஹாரோஸ்கோப் அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் நான் பெட்டராக சொல்கிறது, முதல்ல நீங்கள் லேர்ன் ஆஸ்ட்ரோவில் நான் 50 லெவல் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட, இன்னும் நிறைய பண்ணணும், போதுமான நேரம் பத்தாததுனால பண்ண முடியல, மேக்ஸிமம் பண்ணுவேன், ஒன் பை ஒன் பண்ணி. இப்போ தான் நட்சத்திரங்கள்லாம் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். ஸோ அதை முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். லேர்ன் ஆஸ்ட்ரோவில் போய் பார்க்கும்பொழுது நீங்கள் வந்து அஸ்ட்ராலஜி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சுக்குவீங்க. இந்த ஜென்ரலான பலன்களை உங்கள் ஹாரோஸ்கோப்க்கு எப்படி மேட்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. ராசி மற்றும் லக்னத்தை எவ்வளோ எல்லா மாதமும் நான் பார்க்க சொல்கிறேன். உங்கள் ராசி வந்து மேஷம், உங்கள் ராசி ரிஷபம், உங்கள் ராசி கடகம், உங்கள் ராசி கன்னி, எதுவாக இருந்தாலும் அதுக்கு ஒரு பலன் பாருங்கள். லக்னத்தையும் போய் அதுக்கு ஒரு பலனையும் பார்த்துங்க. எதை எடுத்துக்கணும், நிறைய பேர் இன்னும் கூட கிளாரிட்டி இல்லாமல் இருக்கிறீங்க. எப்போவுமே ராசிங்கிறது உங்கள் மனநிலையை குறிக்கக்கூடியது, உங்கள் மனதில் உள்ள ஆசையை குறிக்கக்கூடியது, உங்கள் மனதளவில் உள்ள எண்ணங்களை குறிக்கக்கூடியது. உங்கள் லக்னம் என்பது உங்கள் விதியை குறிக்கக்கூடியது. ஆத்மா காரகன் லக்னம், மனோகாரகன் ராசி. மனசில் ஆசை இருக்கும், ஆனால் ஆத்மா உள்ளே வந்து அதில் அந்த ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது, அதாவது உள் மனம் வெளி மனம்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டும் கனெக்ட் பண்ண தான் கரெக்டாக இருக்கும். ராசிக்கும் நல்லா இருந்தால் லக்னத்துக்கும் நல்லா இருந்தால் சூப்பர். ஒன்றுத்துக்கு நல்லா இல்லைன்னு சொன்னாலே கொஞ்சம் அப்படி டல்லாக ஒரு ஆப்ஷன்லேயே போகும். இந்த கிளாரிட்டி கொடுத்துட்றேன். அப்புறம் ஹாரோஸ்கோப் சர்வீஸ், நியூமரோலஜி, வாஸ்து, ப்ளஸ் வந்து வாய்ஸ் மெயிலில் நான் வந்து சில ப்ரிடிக்ஷனும் கொடுத்துட்டு தான் இருக்கேன். அண்டு நிறைய அப்லோட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்குது. அடுத்தடுத்து இப்போ நியூ இயர்லாம் நெருங்க போகுது, இன்னும் 5 மாதத்தில் சனிப்பெயர்ச்சி வரப்போகுது. ஸோ சனிப்பெயர்ச்சியுடைய பலனை வந்து டீட்டெயிலாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தட் கொஞ்சம் நல்லா கொடுக்கலாம், ஏன்னா சனி தான் வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு முக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்த போகிறார். அது எப்படி இருக்குன்றதை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா கிட்டத்தட்ட எங்களுக்கு வியூவர்ஸ் வந்து பார்க்கும்போது யூடியூப் ரிப்போர்ட் கிடச்சிது, கிட்டத்தட்ட 3 கோடிக்கும் அதிகமான வியூவர்ஸ் மந்த்லி பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப கம்மி தான். ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணும்பொழுது இன்னும் வந்து ஒரு பெட்டர் பூஸ்டிங் எனக்கு அது. ஸோ நான் இன்னும் நல்லா ப்ரோக்ராம்ஸ் எப்படி கொடுக்கலாம், எப்படி பெட்டராக பண்ணலாம், இன்னும் என்ன பெஸ்ட்டாக கொடுக்க முடியும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ்க்கெலாம் நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஒரு சர்வீஸை வந்து அது சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஃபஸ்ட் ரீசன் வியூவர்ஸ் தான். எவ்வளோ பெரிய திறமையான மனிதர் இருந்தாலும், அறிவுடைய மனிதர் இருந்தாலும், பலம் வாய்ந்த மனிதராக இருந்தாலும்,
மக்களுடைய ஆதரவு பெறும்பொழுது மட்டும்தான் அவங்களுடைய அந்த திருப்தியும் கிடைக்கும், அவங்களுடைய பலம் அல்லது புத்தி அல்லது திறமை எதுவுமே நிரூபிக்கப்படும். இதுதான் உண்மை. ஸோ கட்டுறது கைமண் அளவு எப்பவுமே நான் நினைக்கிறது. எனக்கு தெரிஞ்ச அறிவை நாலேஜை உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன், அதை நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் ஏதாவது வகையில் உங்கள் நண்பர்களுக்கு உறவுகளுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஹாரோஸ்கோப் இல்லாதவங்க, ஹாரோஸ்கோப்பே இது வரைக்கும் நாங்கள் ஜென்ரேட் பண்ணல, ஏன்னா ஊரில் எழுதியிருக்கோம், கையில் எழுதியிருக்கோம், வாக்கிய பஞ்சாகத்தை எழுதியிருக்கோம், எங்களுக்கு பக்கா டேட்டா கிடையாது. ஏன்னா நிறைய பேர் ஷேர் பண்ணும்போது ஒரு பேஜ் ஒன்று அனுப்புகிறீங்க, அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ராசி சக்கரம்னு எழுதியிருக்கு, நவாம்சன் எழுதியிருக்கு, எந்த தசை நடக்குதுன்னு எழுதியிருக்காது, பிறக்கும்போது மட்டும் 6 வருடம்னு எழுதியிருக்கோம், வயது எக்ஸாக்டாக என்ன புத்தி நடக்குது, இந்த கேல்குலேஷனே இருக்காது, சப் கேல்குலேஷனும் இருக்காது, டீடென் சார்ட் இருக்குது, நான் அதெல்லாம் மேனுவலாகவே கேல்குலேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி பக்காவாக ஒரு ஹாரோஸ்கோப் ஒரு புக் பக்கா எல்லா பேஜும் இருக்குது, ஒரு ரீடிங்க்கு வந்து ஈஸி அப்படின்னா அது வந்து நீங்கள் லைஃப் ஹாரோஸ்கோப் .in வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். அதில் ஹாரோஸ்கோப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணால் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும், ஃபில் பண்ணலாம், சப்மிட் பண்ணலாம், உங்களுக்கு வந்து ஹாரோஸ்கோப் ரிசீவ் பண்ணுவீங்க. இது ஹாரோஸ்கோப் சர்வீஸு. இதுக்கப்புறம் கன்சல்டேஷன் யாருக்காவது தேவைன்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேயில் இருக்கிற நம்பருக்கு மட்டும் கால் பண்ணலாம், கிளியராக கேட்கலாம், கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். தொடர்ந்து பாருங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். விடைபெறுகிறேன், நன்றி, வணக்கம். நான் உங்கள் சங்கர் நாராயண்.